Hello friends, welcome to Vishishta Blogs. இன்னை நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தோரன் ரெசிபி. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக அதையும் வெட்டி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாயில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கடுகு ஆட் பண்ணணும். எண்ணெய் நல்லா காயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ஓகே, எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் கடுகு போட்டிருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் சின்ன டேபிள்ஸ்பூனுக்கு. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுவும் நல்லா பொட்டி தெரித்ததுக்கப்புறமா வெட்டி வச்சு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ஓகே, இதை அப்படியே கண்டினியூஸாக வதக்குங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே வச்சுட்டு இதோடய அரப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரைமுறை தேங்காய் எடுத்திருக்கேன், 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பல்ஸ் அடிக்கணும். ரிவர்ஸில் ஒரு பல்ஸ் அடித்து எடுத்து வச்சாச்சு. இது அப்படி இருக்கட்டு. வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அரைப்பும் லைட்டாக உப்பும் போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டோம்னா நம்மளோட வெண்டைக்காய் தோரன் இதை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட வெண்டைக்காய் தோரன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம விசிஷ்டா பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.